இந்த மொழியினால தான் நாம் இப்போது முன்னேற முடியும். வேற ஒரு வழியும் இல்லை. மொழிஞாயிறு பாவாணர் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பதிவினை நாம் உலக தமிழர்களுக்கு விருப்பத்துடன் வழங்குகின்றோம். அமெரிக்க திருநாட்டின் மெட்ரோப்ளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பாவாணரை பற்றிய ஒரு பதிவு வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சிகாகோ மாநாட்டிற்கு 2019 10வது அந்த உலகத் தமிழ் மாநாட்டிற்கு சென்று கலந்து கொண்டேன். அந்த மாநாட்டிற்கு நான் வருவதற்கு உதவியாக இருந்த வெற்றிச்செல்வன் அவர்கள் தன்னுடைய மெட்ரோப்ளக்ஸ் தமிழ்ச்சங்கத்திற்கும் அழைத்து அந்த டல்லஸ் நகரத்திலே அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அங்கே ஒரு 10 நிமிட உரை ஒன்று என்னுடைய மொழி ஆய்வை பற்றி நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த உறவு தொடர்ந்து இன்று வரை தமிழ் உறவாக வெற்றிச்செல்வனோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் இந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. வெற்றிச்செல்வன் அவர்களும் அவருக்கு துணையாக இருக்கின்ற செயலர், பொருளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் இந்த பாவாணர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். பாவாணரின் ஒரு மாணவனாக என்னுடைய 13 அகவியிலிருந்து நான் அவர் பெயரை கேள்விப்பட்டவன். 9ஆம் வகுப்பு நான் படித்த காலம் 1969. அந்த 9வது படிக்கின்ற காலத்தில்தான் ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு இயற்பியல் ஆசிரியர், இன்னும் நலமாக அவர் ஜெயங்கொண்ட சோழபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர்தான் தென்மொழி இதழை எனக்கு 9வது வகுப்பிலே கொடுத்து படிக்க சொன்னவர். அந்த தென்மொழி இதழின் வழியாகத்தான் பாவாணர் என்ற பெயரை நான் அறிந்தவன். அதன் பிறகு 1972 நான் இளங்கலை மாணவனாக சேர்ந்த நாளில் பாவாணர் நூல்கள் அப்பொழுது வந்திருந்த அனைத்து நூல்களையும், அங்கே திருவையாற்றிலிருந்து வந்திருந்த அடல் எழிலின் என்கின்றவர் நான் படித்த கல்லூரி பூண்டி கல்லூரியினுடைய சேது கண்ணம்மாள் விடுதிக்கு வந்து பாவாணர் நூல்களை எல்லாம் துணிப்பையிலே கொண்டு வந்து மாணவர்களுக்கு அறிமுகம் செய்தார். நான் அப்பொழுது, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே பாவாணர் பெயரை கேள்விப்பட்ட இளைஞனாக இருந்த காரணத்தால் பாவாணர் நூல்களெல்லாம் வாங்கி நான் அன்றிலிருந்து இன்று வரை படித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 53 ஆண்டுகளாக நான் அறிந்த பெயர், 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய நூல்களை படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என்னுடைய படிப்பு காலம். அந்த 10 மணி நேரத்தில் நான் பெரும்பாலான மணி நேரங்களில் என் நினைவில் வந்து செல்கின்றவர் மொழிஞாயிறு பாவாணர். ஏனென்றால் அவருடைய வழியில் செய்கின்ற ஆய்வு தான் என்னுடைய ஆய்வு. நான் கம்பராமாயணத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவன் என்றாலும் என் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பாவாணரைத்தான் ஊன்றி ஊன்றி படித்து அவர் வழியில்தான் நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். 2000 நான் என்னுடைய உலகம் பரவிய தமிழின் வேர் கல் என்ற நூலை வெளியிட்டேன். அப்பொழுது அந்த நூலிலே பாவாணருக்கு அந்த 2வது பகுதியை படையல் செய்தேன். 100 காணும் மொழி ஞாயிற்றுக்கு ஓர் அகல் விளக்கின் வணக்கம் என்று நான் பாவாணருக்கு அந்த படையலை செய்தேன். அவர் மொழி ஞாயிறு என உலகத்தாரால் அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த ஞாயிற்றினால் வெளிச்சம் பெற்ற ஒரு அகல் விளக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நன்றியோடு நினைத்து 100 காணும் மொழி ஞாயிற்றுக்கு ஓர் அகல் விளக்கின் வணக்கம் என்று அந்த படையலை செய்தேன். பாவாணரை நான் நேரில் பார்த்தவன். அவரை அவருடைய இல்லத்தில், கலைஞர் கருணாநிதி நகரில் அவர் தங்கியிருந்த காலத்தில் நான் பார்த்தவன். எனக்கு பாவாணர் பெருந்தகை எழுதிய கடிதம், நான் மிகவும் ஒரு மிகுந்த கவனத்தோடு அதை பேணி வைத்திருக்கிறேன். 1980 நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்த காலத்தில் பாவாணரை இதற்கு முன்பு நான் இங்கு வந்து சென்னையிலே சந்தித்து உங்களுடைய இந்தந்த நூல்களெல்லாம் எனக்கு இல்லை ஐயா என்று சொன்ன பொழுது அவரே கைப்பட எனக்கு டிவிஎஸ் பொதி வழியாக எனக்கு அனுப்பி என் செந்தமிழ்ச்செல்வி கட்டுரைகளை ஒழுங்காக படித்து வரவும் என்று அதில் எனக்கு அறிவுரையும் சொல்லி அனுப்பி அந்த கடிதத்தை நான் மிகவும் கவனமாக வைத்திருக்கிறேன்.
அதன் பிறகு அவரை 1981 ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு மதுரையிலே நடந்த அந்த மாநாட்டில் பாவாணர் பெருந்தகை கலந்து கொண்டு பேசுகிறார் என்பதற்காகவே அதை சென்று பார்க்க நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அவர் அந்த பேச்சு பெரும் சொற்பொழிவை நிகழ்த்தி மாரடைப்புக்கு ஆளாகி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார் என்ற செய்தியும் அறிந்து ராஜாஜி மருத்துவமனையிலே சென்று அவர் உயிருக்கு போராடி கொண்டு அந்த நோயில் முடங்கி இருந்ததை பார்த்து கலக்கமுற்று நான் அண்ணாமலைக்கு வந்தேன். வந்த பிறகு பொங்கல் அன்று செய்தி வந்தது. வள்ளுவர் திருநாள் முடிந்து 79 மகவையில் அவர் இயற்கை எய்தினார் என்பது இதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். எந்த ஒரு நூலையும் எந்த ஒரு அறிஞரையும் இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும் என்ற நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு நூலை படித்தால் அந்த நூலை மறந்து விடுவோம், அந்த அறிஞரையும் அதோடு விட்டு விடுவோம். பிறகு படித்து கொண்டே இருப்போம், வேறு வேறு நூல்களை படிப்போம், வேறு வேறு அறிஞர்களோடு தொடர்பு கொள்வோம். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த 65 அகவை எனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 40-45 ஆண்டுகளாக பாவாணரைத்தான் நான் எப்பொழுதும் பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் சிறந்தனின் சேவடியே சிந்திக்க பெற்றேன் என்று சொல்வது போல எனக்கு அறிவு என்ற ஒன்று மலர்ந்த ஒரு காலத்தில் இருந்து நான் இளங்கலை மாணவனாக, முதுகலை மாணவனாக, முனைவர் பட்ட ஆய்வாளனாக, பிறகு கல்லூரி ஆசிரியனாக வந்து அதன் பிறகு ஓய்வு பெற்ற பிறகும் என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற பெருந்தகை, என்னை ஆய்வுலகத்தில் ஒரு மாந்தனாக அடையாளப்படுத்திய பெருந்தகை பாவாணர் அவர்கள்தான். இன்னும் என் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் பாவாணரை கற்பதும் பாவாணர் வழியில் ஆய்வு செய்வதும் என்றுதான் நான் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன். அடுத்த பிறப்பு என்பது இருக்கலாம், இருக்கும் என்பது என் நம்பிக்கை. அப்பொழுதும் நான் பாவாணர் மாணவனாகத்தான் இருப்பேன். இப்படி என் வாழ்க்கையில் என்னை பாதித்தவர் பாவாணர். பெரும் பேராசிரியர்களிடத்திலெல்லாம் நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் என்னை தமிழ் அறிஞனாக, என்னை தமிழ் ஆராய்ச்சியாளனாக, தமிழ் உலகத்தில் எனக்கு ஒரு அடையாளமாக நான் இன்றைக்கு மலர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு பெருங்காரணம், முதற்காரணம் பாவாணர் அவர்கள்தான். அப்படி என்ன அவர் பெரிய அறிஞர், அவர் வரலாறு என்ன என்பதை தமிழ் உலகத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் 1000 மணி நேரம் தேவை. பாவாணருடைய வரலாறு, பாவாணருடைய ஆய்வு வரலாறு, அந்த ஆய்வின் பெருமை என்ன, அதனுடைய உயரம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, அதனுடைய நுட்பம் என்ன, அப்படி ஏன் உங்களை அவர் கவர்ந்தார், அப்படி என்ன அவர் எழுதினார் என்று தமிழ் உலகம் கேட்டால் 1000 மணி நேரம் சொல்வதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது. கம்பன் சொன்னான் அல்லவா, ஓசை பெற்ற உயர் பார்க்கடல் முற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் சொன்னான். காசியில் கொற்றத்து ராமன், குற்றமற்ற ராமன் கதையை நான் சொல்ல வேண்டுமென்றால், முழுவதும் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பார்க்கடலை பூனை முழுவதும் நக்கி குடிக்க முயல்கின்ற செயல் என்று கம்பன் அவையடக்கத்திலே சொன்னான். அப்படித்தான் பாவாணர் வரலாற்றை சொல்வது அரை மணி நேரம் போதுமா, ஒரு மணி நேரம் போதுமா, ஒரு நாள் போதுமா, ஒரு கிழமை போதாது, ஒரு திங்கள் போதாது, ஒரு ஆண்டு போதாது. அவ்வளவு பெரிய பேரறிஞர் பாவாணர். இன்னும் நான் பாவாணரை முழுக்க படிக்கவில்லை. இன்னும் எடுத்து படிக்கின்ற பொழுதெல்லாம் இதையும் அவர் சொல்லியிருக்கிறாரே, இப்படியும் எழுதியிருக்கிறாரே என்றுதான். 40 ஓர் அறிஞனுடைய நூலை படிக்கின்ற பொழுதும் எனக்கு நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று வள்ளுவன் சொன்னது எல்லாம் பாவாணரை படிக்க படிக்க இன்பம். அதாவது அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், கலக்கினும் தண்கடல் சேராகாது என்று அதிவீரராம பாண்டியன் சொன்னான். ஒரு கடலை எவனாலும் கலக்கி குழப்ப முடியாது. சந்தனத்தை அரைத்து அரைத்து பார்த்தாலும் அது மனம் பெருகி கொண்டே இருக்கும்.
அப்படி பாவாணர் நூல்களை எடுத்து படிக்க படிக்க இது போதும், இந்த புத்தகத்தை இனிமேல் படிக்க வேண்டாம் என்று செய்ய முடியாது. நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவன் இல்லை. இந்த பதிவின் வாயிலாக நான் உலகத் தமிழர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். பாவாணர் 79 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அவருடைய பாட்டனார் பெயர் முத்துசாமி என்பது பனை வடலி என்கின்ற தென்னை மாவட்டத்து ஊரிலே அவர்கள் குடும்பம் மூலம் கொண்டதாக வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். ஞானமுத்து என்கின்றவர் பாவாணருடைய தந்தையார். 7/2/1902 பிறந்தவர். முரம்பிலே இன்றைக்கும் இருக்கின்ற அவருடைய பாவாணர் கோட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர் பிறந்த ஊரிலே சிறப்பான முறையில் பாவாணர் பெருமையை பறைசாற்றி கொண்டு விழாக்கள் நடத்தி ஆய்வரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நானும் அங்கு சென்று பேசியிருக்கிறேன். அங்கே பிறந்தவர். 4 அகவையிலேயே தாய் தந்தையரை இழந்தவர் பாவாணர். எனவே மூத்த தமக்கையார் வட ஆற்காடு மாவட்டம் ஆம்பூரிலே அவர் வாழ்க்கைப்பட்டிருந்த காரணத்தால் அவர் தம்பியை அவர்தான் தாய் தந்தையாக இருந்து வளர்த்தவர். 1902 பிறந்த பாவாணர் 27-28 அகவையிலேயே கட்டுரைகள் எழுத தொடங்கிவிட்டார். செந்தமிழ்ச்செல்வியிலே 29 அகவையிலெல்லாம் கட்டுரைகள் வர தொடங்கிவிட்டன. அவருடைய இசைத்தமிழ் கலம்பகம், சுட்டு விளக்கம், முதல் தாய்மொழி, தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, இப்படி பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இப்படியான பல நூல்களை அவர் எழுதுகிறார். இந்த நூல்கள் எல்லாம் தமிழர் மதம், இப்படி பல நூல்கள். எல்லாவற்றிலும் அவர் முதன்மையாக காட்டுவது என்ன என்றால், சொல்லாராய்ச்சி தான் எல்லா ஆய்வுகளிலும் முதன்மையாக அங்கே இருக்கக்கூடியது. வேர் சொல்லாய்வு, எட்டிமாலஜி என்பது. அவர் 1940 வெளியிட்ட நூல் ஒப்பியன் மொழி நூல் என்ற ஒரு நூல். அவருடைய 38 அகவையிலே வெளிவந்த நூல். அந்த நூல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படித்த அந்த நாளைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணியான பேச்சாளர்கள், தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்களெல்லாம் அண்ணாமலையிலே படித்த காலத்தில் பேராசிரியர் அன்பழகன் எழுதியிருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார், நானே கேட்டிருக்கிறேன். என் போன்றோர்க்கெல்லாம் தமிழ் என்றால் என்ன என்பதை அடையாளமாக காட்டி சமஸ்கிருதத்தின் மயக்கத்தை தவிர்த்த பெருநூல் பாவாணருடைய ஒப்பியன் மொழி நூல் என்று பேராசிரியர் அன்பழகன் சொல்லியிருக்கிறார். அந்த நூல் 38 அகவையிலே எழுதியது. அதன் பிறகு அவர் தொடர்ந்து பள்ளியிலே தான் பணி செய்கிறார். உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி கூடங்களுக்குள்ளே செல்ல முடியவில்லை. அவ்வளவு பெரிய நூலை எழுதினாலும் அது சேலத்தில் தான் அவருக்கு ஒரு கல்லூரி வாழ்க்கை என்பது கிடைத்தது. இடையிலே BOL பட்டங்கள், பண்டித வித்வான் பட்டங்கள் போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றார். MA பட்டங்களை எல்லாம் பெற்றுவிட்டார். திருச்சியிலே பிஷப் வீவர் கல்லூரியில் இருக்கிற பொழுதுதான் மிக பல நூல்களை பாவாணர் எழுதியிருக்கிறார். தமிழ் என்பது திரவிடத்தாய். திரவிடத்தாய் என்ற புத்தகமெல்லாம் திருச்சியிலே இருந்த காலத்தில் எழுதியது தான். தமிழ் திரவிடத்தாய், ஆரியத்திற்கு மூலம், உலக முதன்மொழி என்பது பாவாணருடைய கருத்து. அந்த கருத்தினை எழுதி அதற்கு எந்த தமிழ் அறிஞரும் செய்யாத ஆழத்தையும் அகலத்தையும் அவருடைய நூல்கள் கொண்டிருந்த காரணத்தால் அந்த காலத்திலே தந்தை பெரியாராலும் மதிக்கப்பட்டவராக, மறைமலை அடிகளால் போற்றப்பட்டவராக, பாவேந்தரால் பெரிதும் போற்றி புகழப்பட்டவராக, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே தலைமை தாங்கிய ஒரு தமிழ் அறிஞராக, இப்படியெல்லாம் பாவாணர் ஒரு வரலாற்று நாயகராக ஒளிர்ந்த காலம் இந்த 60கள் எல்லாம். எனவே அந்த 56 ஆண்டே அவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வந்து இந்த வரலாற்று பெருமை அவரை சேர்க்கிறது. அது என்ன என்றால், உலகத்தின் முதல் மொழி தமிழ், அது திரவிடத்தாய், சமஸ்கிருதம் உள்ளிட்ட ஆரிய மொழிகளுக்கு மூலம் என்ற கருத்தினை பாவாணர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். அவரை கொண்டு ஒரு பேரகராதியை, வேர்ச்சொல் அகராதியை உருவாக்கலாம் என்று அண்ணாமலையிலே கொண்டு வந்து இந்த தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், பாவேந்தர் போன்றவர்களெல்லாம் சேர்க்கிறார்கள். ஆனால் அவருடைய பணியை அங்கே முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவர்களாக தேபூமி, சேது பிள்ளை போன்றவர்கள் மிக பெரும் பொறுப்பிலே, பேராசிரியர் நிலையிலே, தலைமை பொறுப்பிலே இருந்த காரணத்தால் அவர் பணியை தடுக்கின்ற வகையிலே வங்கத்து அறிஞர் சுநீதிகுமார் சட்டர்ஜி என்கின்றவரை, இவருடைய ஆய்வினுடைய ஒழுங்கினை, இவ ஆய்வினுடைய நேர்த்தியை பார்க்கின்ற ஒரு கண்காணிக்கின்ற குழு தலைவராக அவரை
அமர்த்தினார்கள். சமஸ்கிருதம்தான் இந்தியாவினுடைய மூலம் என்பது அந்த சுனிதிகுமார் சட்டர்ஜி என்கின்றவருடைய கருத்து. சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய மூலமொழி மட்டுமல்ல, அது ஒரு பெரிய மொழியே இல்லை என்பது பாவாணருடைய கருத்து. எனவே பாவாணர் தமிழ் வரலாறு என்ற நூலை எழுதினார், வடமொழி வரலாறு என்ற நூலை எழுதினார். அதாவது வடமொழி என்பது பற்றி பாவாணர் சொல்லுகிற பொழுது, சமஸ்கிருதம் செத்துவிட்டது என்பது பொய், ஏனென்றால் வாழ்ந்ததற்குத்தான் சாவு உண்டு, அது வரலாற்றில் என்றும் வாழ்ந்ததே இல்லை என்றெல்லாம் பாவாணர் ஒரு ஆர்வத்தின் காரணமாக, ஒரு சினத்தின் காரணமாக அவர் சொன்னதில்லை. உண்மையில் அதுதான் உண்மை. ஆனால் இந்திய அரசு என்பது ஒரு ஆரிய அரசு, சமஸ்கிருதத்தை பேணுகின்ற அரசாக, அது விடுதலைக்கு முந்தைய காலத்திலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு போக்கு தான் இந்த தமிழ் உலகத்தில் இருந்தது. இந்தியாவிலும் அப்படித்தான் இருந்தது. நாய்மொழி எண்ணினும் அவர் கற்கலுற்றார், 40 நூற்றாண்டாய் அடிமையுங்குற்றார் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழ் மக்களினுடைய அறியாமையை எழுதினார். 40 நூற்றாண்டாய் அடிமை, நாய்மொழி எண்ணினும் கற்பார், தேவபாடை என்கின்ற கருத்து நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வந்துவிட்டது. பெயர் வைத்து கொள்வது தமிழ் பெயராக இருக்காது, அவர்கள் படிக்கின்ற எழுத்துக்கள் நல்ல தமிழாக இருக்காது, கோயிலிலே சமர்க்கிருதம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று நினைப்பார்கள். பிராமணனுக்கு மண்டியிட்டு வணங்குவது தான் தமிழருடைய வரலாறு, தமிழருடைய வாழ்க்கை. அது அரசர்கள் காலத்திலிருந்து நாம் பார்க்குறோம், சங்க காலத்திலிருந்து பார்க்குறோம், இடைக்காலத்திலும் அப்படித்தான் இருந்தது, பாவாணர் காலத்திலும் இப்படி இருந்தது. இதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் சமஸ்கிருத முதன்மைதான் இந்த தமிழ் இனம் மேலே வராது காரணம். அதனால் பாவாணர் என்ன சொன்னார் என்றால், சமஸ்கிருதத்தினுடைய பொய்மையை அம்பலப்படுத்துவதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று அவர் சொன்னார். நான் அதற்காகத்தான் பிறந்தேன் என்று தெளிவாக பாவாணர் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு ஊன்றிய கருத்தினை கொண்டிருந்த பாவாணர் அதை நிலைநாட்டுவதற்கு தான் அண்ணாமலைக்கு வந்தார். ஆனால் அங்கே இருந்தவர்கள் இவருடைய புலமையின் முன்னால் தாங்கள் ஒளிராமல் போய்விடுவோம் என்ற அச்சத்தில் ஒரு வங்கத்து சுனிதிகுமார் சட்டர்ஜியை வைத்து, இது நீங்கள் உங்கள் ஆய்வு தவறு, இதை ஏற்க முடியாது என்று சொன்ன பொழுது அவர் அதிலே இருந்து வெளியேறினார். 1961 பாவாணர் வெளியேறுகிற பொழுது என் அண்ணாமலை நகர் வாழ்க்கை என்றே ஒரு நூல் எழுதினார். நான் அண்ணாமலை நகரை விட்டு வெளியேறுகிறேன், தமிழும் என்னோடு வெளியேறியது என்று அந்த நூலிலே பாவாணர் எழுதுகிறார். அதன் பிறகு மிகுந்த வறுமைக்கு ஆளாகிறார். அதன் பிறகு அவருக்கு ஒரு 74 தான் குன்றக்குடி அடிகளார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சரவண தமிழன் போன்றவர்களெல்லாம் திருவாரூரிலே திருவி கல்யாண சுந்தரனாருக்கு ஒரு படிவம் நிறுவி அந்த விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவிலே பாவாணரையும் கலந்து கொண்டு குன்றக்குடி அடிகளாரெல்லாம் பெருமுயற்சி எடுத்து பாவாணருக்கு அகரமுதலித்திலே இயக்குநராக செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்ககம் என்றே உருவாக்கினார்கள். ஆனால் அவருக்கு பதவி கொடுத்தார்களே தவிர அலுவலகத்தை கட்டி அமைக்கவில்லை, உதவியாளர்களை கொடுக்கவில்லை, ஒரு ஊர்தி இயங்கி கூட கொடுக்கவில்லை. தென்மொழி ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சேலம் நகராட்சி கல்லூரியிலே பாவாணருடைய மாணவர், பாவாணரை அறிந்தவர், பாவாணர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய அகராதியை, அவருடைய ஆய்வை தமிழ் உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவோ தமிழ் அன்பர்கள் மூலமாக பல வேலைகளை எல்லாம் செய்தவர். இப்படி பல நெருக்கடிகளுக்கு இடையிலே அவரை பல்வேறு தமிழ் அன்பர்கள் தான் அவரை காப்பாற்றினார்கள். அவருக்கு எந்த வகையான பெருமையும் சிறப்பும் அவருடைய அறிவை அறிந்து அவருக்கு வாழ்நாளிலே யாரும் செய்யவில்லை என்பதுதான். அவர் இந்த சென்னை மாநகரத்தில் மாநகர பேருந்தில்தான் ஒரு இயக்குநராக இருந்தவர், நாள்தோறும் போய் வந்தார். அவருக்கு ஒரு ஊர்தி வேண்டும் என்று கேட்டபொழுது நாவலர் நெடுஞ்செழியனாக அன்றைக்கு இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர் அவருக்கு அந்த ஊர்தியெல்லாம் கொடுக்கக்கூடாது என்றே கோப்பெழுதிதான் வரலாறு. இதையெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் என்கின்றவர் நாவலர் நெடுஞ்செழியன் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த காலத்தில் அதே கோப்பினை கொண்டு சென்று அவருக்கு ஊர்தியை ஏங்கி வாங்கிவிடலாம் என்று முயன்ற பொழுது அவர் வழங்கலாம் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் எழுத, அதற்கு இடையிலே நெடுஞ்செழியனார் மீண்டும் சென்னைக்கு வந்து அந்த கோப்பிலே அவருக்கு நிறுத்துக என்று எழுதியதெல்லாம் வரலாற்று உண்மை என்று அவருடைய மகனார் தே மணி அவர்கள் நினைவலைகள் என்ற ஒரு அருமையான நூலிலே இதையெல்லாம் எழுதியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை விட்டு அவர் வெளியிலே வந்து வட ஆற்காடு ஆம்பூரிலே இருந்தபொழுது, காட்பாடியிலே இருந்தபொழுது
அவருடைய அருமை துணைவியார் நேசமணி என்கின்ற அம்மையார் மருத்துவம் பார்க்க கையிலே காசில்லாத நிலையில் 10 ரூபாய் கையில் காசு இருந்தார். ஒரு தானியை பிடித்து சென்று என் மனைவியை வேலூர் மருத்துவமனைக்கு சேர்த்து காப்பாற்றியிருப்பேன். 10 ரூபாய் கூட என் கையிலே காசு இல்லாமதா காரணத்தால் நான் என் மனைவி இழந்தேன் என்று சொல்லி அழுததாகவும், இப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தால் இவ்வளவு வறுமையில்தான் வாழ வேண்டும் என்று தெரிந்திருந்தால் நான் இந்த தமிழ் பணிக்குள்ளேயே வந்திருக்காமலும் போயிருப்பேன் என்றெல்லாம் அவர் நொந்ததாகவும் மணி அவர்கள் எழுதுகிறார்கள். பாளையங்கோட்டையிலே அவர் பள்ளியிலே படிக்கின்ற காலத்தில் ஆங்கில இலக்கிய மன்றத்திற்கு செயலாளராக இருந்து ஆங்கில புலமையிலே மிகுந்தவராக பாவாணர் இருந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார். ஆனால் அவர் மொழிக்குள்ளே ஊன்றி படித்தபொழுது இந்த தமிழ் வரலாற்றை அவர் தெளிவாக தெரிந்து கொண்டார். இந்த மாந்தன் உருவாக்கிய இந்த மொழிகள், உலக மொழிகளெல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்றாக உருவானவை தான். ஒரு மூல மொழியிலிருந்து தான் பல மொழிகளும் தோன்றியிருக்கின்றன. அந்த மூல மொழி தமிழ் என்பதை பாவாணர் அறிந்து அது தோன்றியது தெற்கே கடலிலே மூழ்கி போன குமரி பெருநிலம்தான் என்பதையும், இந்தியா முழுக்க தமிழ்தான் இருந்தது என்பதையும், ஆரியர் வருகைக்கு பின்னர் தமிழானது வடக்கே இருந்து சுருங்கி சுருங்கி தெற்கே வந்து அது மூலமாக கருக்கொண்ட இடத்தில் மட்டும் நிலை பெற்றது என்பதையும், சமஸ்கிருதம் என்பது இந்திய மொழிகளுக்கு மூலமில்லை ஆரிய மொழிகளுக்கும் மூலமில்லை என்பதை பாவாணர் பெருந்தகை தன் ஆய்விலே இடைவிடாது எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டார். எந்த பல்கலைக்கழகங்களும் எந்த அறிஞரும் அவரை போற்றவில்லை. அறிஞர்கள் போற்றவில்லை என்று நான் சொல்வது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர யாரும் போற்றவில்லை. ஒரு மா ராசமணிக்கனார் போன்ற அறிஞர்கள் தான் அவரை பாராட்டியிருக்கிறார்கள். குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு கல்லூரியிலே இருந்தவர்கள் யாரும் பாராட்டியதில்லை. அவருடைய சிறந்த நூல் 1940 வெளிவந்த ஒப்பியன் மொழி நூல் என்கின்ற நூல். பாவாணர் அந்த 40 அகவிலேயே முழுமையான பேரறிவு உள்ளவராக அவர் ஆன காரணத்தால் அந்த ஒப்பியன் மொழி நூலின் கருத்தைத்தான் விளக்கி 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 பல நூல்களாக பின்னே தன்னுடைய 79 அகவை வரையிலே பல நூல்களையும் அந்த நூல் கருத்தைத்தான் விளக்கி விளக்கி எழுதினார். அந்த நூல் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு MOL பட்டத்திற்காக அனுப்பப்பட்டது. ஒரு ஆய்வறிக்கை எழுதி அனுப்பினால் பட்டம் கொடுப்பது உண்டு என்கின்ற அக்கால பல்கலைக்கழக மரபிற்கு ஏற்ப இந்த நூலை எழுதி பாவாணர் அனுப்பினார். அந்த நூலை தகுதியற்றதென்று சென்னை பல்கலைக்கழகம் மறுத்துவிட்டது. பாவாணருக்கு 100 விழாவை சென்னை பல்கலைக்கழகம் நடத்தியது. அந்த விழாவிலே எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த விழாவிலே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய மேலாளராக அன்றைக்கு இருந்த பேரறிஞர் முத்துக்குமாரசாமி அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு பேசினார்கள். பாவாணருடைய ஒப்பியன் மொழி நூல் ஒரு ஆய்வறிக்கையாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட போது அது மறுக்கப்பட்டது, தகுதியற்றது என மறுக்கப்பட்டது. ஆனால் அதே பாவாணருக்கு இந்த சென்னை பல்கலைக்கழகம் 100 விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். நான் அந்த விழாவிலே அவரை பார்த்து கேட்டேன், பாவாணர் நூல் அவரே எழுதியிருக்கிறார். பாவாணர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், என் நூல் தகுதியற்றது, என் ஆய்வு தகுதியற்றது என்று எழுதிய அறிஞர் யார் என்று பல்கலைக்கழகத்திற்கு நான் மடல் எழுதினேன், அது கமுக்கம் என்று விடை வந்தது என்று பாவாணர் அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்றால், பாவாணருடைய ஆய்வறிக்கை தகுதியற்றது என்று மறுத்து எழுதியவர் யார் என்று தெரிந்தது அப்பொழுதே தெரியும் எங்களுக்கு என்று முத்துக்குமாரசாமியார் அந்த விழாவிலே பேசினார். நான் விழா முடிந்ததும் அவரை கேட்டேன், நான் பாவாணருடைய பற்றாளன், பாவாணர் வழியிலே ஆய்வு செய்கிறவன், யாரையா பாவாணர் ஒப்பியன் மொழி நூல் தகுதியற்றது என்று சொன்னது? அந்த அறிஞனை எனக்கு சொல்லுங்கள் ஐயா என்று நான் அவரிடத்திலே கேட்டபொழுது, உங்கள் கல்லூரியில்தான் அவர் பணியாற்றினார் என்று அவர் பெயரை சொன்னார். அந்த அறிஞர் யார் என்று நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. அவருடைய படம் கல்லூரியிலே, நான் பணியாற்றிய சென்னை கிறித்தவ கல்லூரியிலே மாட்டியிருந்தார்கள். தமிழ்துறை தலைவராக அவர் இருந்தவர். அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு நான் 2014 கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்று வெளியிலே வருகிற வரை அந்த தமிழறிஞரை அண்ணாந்து அவர் படத்தை அந்த சுவற்றிலே பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் எவ்வளவு பெரிய கீழ்மக்களாக இருந்திருக்கிறார்கள் அவரெல்லாம் யார் என்று வரலாற்றுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு
உலகம் முழுவதும் அறிந்த ஒரு பெரும் பேரறிஞர், உலகம் உள்ளவரை வாழ்கின்ற ஒரு தமிழறிஞர் யார் என்று சொன்னால் அது பாவாணர் தான். அதற்கு மேலும் ஒரு செய்தி இந்த இடத்திலே நான் சொல்கிறேன். கழக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக மேல் உரிமையாளர் சுப்பையா பிள்ளை அவர்கள் பாவாணரிடத்திலே, உன்னுடைய ஆய்வறிக்கையை சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்திருக்கிறாய் எம்ஓஎல் பட்டத்திற்காக, அந்த ஆய்வறிக்கையை மதிப்பீடு செய்கின்றவர் இன்னார்தான், அவர் சென்னை கிறித்தவ கல்லூரியில் இருக்கிறார், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் பிறந்தவர்தான் அவரும், அவரை சென்று நீ ஒரு முறை பார்த்து விட்டு வா என்று சுப்பையா பிள்ளை அவர்கள் பாவாணரிடத்தில் சொன்ன பொழுது, அப்படியெல்லாம் பார்க்க எனக்கு தெரியாது என்று சொன்னவர் பாவாணர். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நாம் நினைத்து பார்க்கக்கூடும். வரலாற்றிலே வரலாறு முழுக்க வாழ்கின்றவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இருட்டடிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தமிழுக்கு தொண்டு செய்தால் நீ தலைவெடித்துத்தான் சாவா என்று பெர்சிவல் பாதிரியார் ஆறுமுக நாவலிடத்தில் சொன்னதாக ஆறுமுக நாவலர் எழுதுகிறார். தமிழின் பெயரால் பெரும் பெரும் பதவிகளை அனுபவித்திருக்கிறார்கள், சுவைத்திருக்கிறார்கள், உறங்கி இருக்கிறார்கள், மாட மாளிகை கட்டியிருக்கிறார்கள், தமிழின் பெயரால் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் குவித்திருக்கிறார்கள், துணைவேந்தர் பதவிகள், பேராசிரியர் பதவிகள், இயக்குனர் பதவிகள், எத்தனையோ பதவிகளை இந்த தமிழின் பெயரால் இந்த தமிழ் உலகத்திலே அறிஞர்கள் பலர் உறவு கொண்டாடி வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள். ஆனால் என் மனைவியை காப்பாற்ற 10 ரூபாய் என்னிடத்தில் காசு இல்லாமல் என் மனைவியை நான் பறிகொடுத்தேன் என்று கலங்கியவர் பாவாணர். என்ன காரணம்? பாவாணர் உண்மையை கண்டார். அது என்ன உண்மை? தமிழினம் வரலாற்றில் தமிழனைப் போல் வாழ்ந்த இனமும் இல்லை, தமிழனைப் போல் கெட்ட இனமும் வரலாற்றிலே வீழ்ந்த இனமும் இல்லை என்று வரலாற்றிலே சொல்வார்கள். இந்த தமிழினம் தன்னுடைய பெருமையை அறிய வேண்டுமென்றால் அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் இல்லை, அரசாட்சிகள் இல்லை, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இல்லை, எல்லாம் அழிந்தது, அழிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய மொழி, அவன் இந்த உலகத்தின் மூல இனத்தவன், மூல மொழிக்கு சொந்தக்காரன், அவன் உயர்ந்த நாகரிகத்தை கொண்டவன், அவன் ஏமாற்றப்பட்டிருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் ஆரியத்தால், சமஸ்கிருதத்தால், பார்ப்பனர்களால், பூசுரர்களால் என்று கண்டுபிடித்தவர் பாவாணர், அதற்கு வழிகாட்டியவர் கால்டுவெல், அதற்கு துணை நின்றவர், அதற்கு முதலாவதாக வழிகாட்டியவர் மறைமலையடிகள். எனவே பாவாணர் சொல்லுவார், எனக்கு 3 பேர் குரு என்று சொல்லுவார். ஒருவர் கால்டுவெல், ஒருவர் மறைமலையடிகள், ஒருவர் பரிதிமார் கலைஞர் என்று சொன்னார். எனவே ஆரிய பிணிப்பிலிருந்து தமிழை மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று பாவாணர் எழுதினார். அந்த வேலைகளைத்தான் செய்தார், அந்த ஆய்வுகளைத்தான் அவருடைய நூல் முழுக்க பார்க்கலாம். திருக்குறள் தமிழ் மரபுரையிலிருந்து, தமிழர் மதம் என்பதிலிருந்து, தமிழ் வரலாறிலிருந்து, தமிழர் நாகரிகமும் பண்பாடிலிருந்து, வேர்ச்சொல் கட்டுரைகள் என்று 4 தொகுதிகளிலிருந்து, முதல் தாய்மொழி சுட்டு விளக்கம், தமிழாக்க விளக்கம் என்பதிலிருந்து, இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும், தமிழ் த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்கின்ற நூலிலிருந்து, சென்னை பல்கலைக்கழக அகராத்தியின் சீர்கேடு என்பதிலிருந்து, ஒரு தன்னந்தறியவனாக யார் துணையும் இல்லாமல், அரசுகள் துணை இல்லாமல், அதிகாரிகள் துணை இல்லாமல், ஒரு ஏந்தும் இல்லாமல் ஒரு அறிஞன் இத்தகைய பணிகளை செய்திருக்கிறான் என்றால், ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரம் இருக்கின்றவர்களுக்கு சார்பாகவே பக்கவாட்டிலே ஓடுகின்றவர்கள், நெடுஞ்சான் கிடையாக வளர்ந்து வணங்குகின்றவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே இருந்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை விட்டு பாவாணர் வெளியேறுகின்ற பொழுது, அல்லது நீங்கள் தேப்போமியாரை, அங்கிருந்த நிறுவனத்தை நீங்கள் வருத்தி சொல்லியிருக்கிறீர்கள், அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது பாவாணர் சொன்னார், தேவனே, எனக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, வறுமை உண்டு, கூடவே மானமும் உண்டு என்று சொன்னவர் பாவாணர். தன்னை வருத்தி கொண்டு தான் கண்ட உண்மை உலகம் ஏற்கும் என்று அவர் நம்பினார். ஆயில் அண்ட் ட்ரூத் வில் கெட் அப்பர் மோஸ்ட் அட் லாஸ்ட் என்று பாவாணர் விவிலிய பழமொழியை எடுத்து காட்டுவார். எண்ணையும் உண்மையும் இறுதியில் வெளிப்பட்டே தீரும் என்று பாவாணர் சொன்னார். என் ஆய்வினை மேலை அறிஞர்களும் ஏற்கும் காலம் வரும் என்று சொன்னார். மேலை மொழிநூல் மேலை, அதாவது பாவாணருடைய ஆய்வை பற்றி நான் உள்ளே போனால் வெளியிலேயே வர முடியாது. தெற்கே தோன்றிய தமிழ், கடல் கொண்ட தென்னாட்டில் தோன்றிய தமிழ், 50,000-60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ், இந்தியா முழுக்க இருந்த தமிழ், இங்கே குமரி பெருநிலத்திலே பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்திலே முளைத்தெழுந்த அந்த முதல் தமிழ், சிந்து வெளியிலே சென்று நாகரிகம் படைத்த தமிழ், அங்கே நைல் நதிக்கரை நாகரிகத்தை உருவாக்கியது தமிழ்,
அப்படியே வடமேற்காக சென்று ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய அந்த மொழிகளும் எல்லாம் தமிழினுடைய வழிமொழிகள் என்பதை ஒருவன் சொல்கிறான் என்றால் எவனுக்கு புரியும்? எவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டான்? எவன் அதற்கு தேவை? அதாவது தமிழை பற்றி எவ்வளவும் உயர்வாக சொல்வார்கள், சமஸ்கிருதம் பெரியதா, தமிழ் பெரியதா, தமிழின் வரலாறு பெரியதா, தமிழின் இரண்டும் இரண்டு கண்கள் என்று சொல்லுவான், அல்லது சமஸ்கிருதம் என்றால் அது பெரிது என்று சொல்லுவான். தமிழ் ஒன்றும் அவ்வளவு பெருசில்லை, இது வட்டார மொழிதானே, இது ஒரு மாநில மொழிதானே என்று சொல்லுவான். அதிகாரம் எங்கிருக்கிறது? யார் அவனை நோகாமல் அவன் நோவான் என்று சொன்னால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு எதிராக பேச மாட்டார்கள். பதவி உயர்வு கிடைக்காதென்றால் பேச மாட்டார்கள். பெரிய நூல்கள் விற்பனை என்றால் அது வராது. நமக்கு ஒரு கருத்தரங்கம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மேடை கிடைக்கும் என்றால் கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லோரும் சென்றார்கள். ஆனால் பாவாணர் கண்ட உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவின் ஆண்மை என்று அவர் சொன்னவர். பாவேந்தர் சொன்னதை போல, எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்று பாவாணர் சொன்னதைப் போல, அவர் வாழ்நாள் முழுக்க அந்த பணியிலே இருந்து இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழும் தமிழினமும் கிளர்ச்சி கொண்டு நிற்கிறது என்றால் ஒரே ஒரு தமிழறிஞரைத்தான் அறிஞனாக ஏற்றுக்கொண்டு அவரின் வழியில் தான் இன்றைய தமிழ் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தர் பொற்கோ அவர்கள் பாவாணரை பற்றி புதுவை மொழியியல் கழகத்திலே, பண்பாட்டுக் கழகத்திலே ஒரு சொற்பொழிவு செய்ததை நான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அதாவது பாவாணர் காலத்திலும் அவருக்கு முன்னும் ஒரு 150 தமிழறிஞர்களை பார்க்கலாம். இந்த 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டிலே தமிழிலே பெரும் பேரறிஞர்கள் ஒரு 150 பேரை பார்க்கலாம். ஒவ்வொருவரும் எளியவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் அவ்வளவு பேரையும் சேர்த்தாலும் பாவாணர் என்ற அந்த பெருந்தகையின் ஒருவருடைய அறிவுக்கு அவர்கள் அவ்வளவு பேரையும் சேர்த்தாலும் சமமாக முடியாது என்று அதிலே சொன்னார். நான் கூட கேட்டேன், என்னையா அவ்வளவு இவரும் நீங்கள் எழுதியிருக்கீங்களேன்னு கேட்டபொழுது, உண்மை அது உண்மை. அவருக்கு மட்டும் இந்த உலகம் ஒத்தாசை செய்திருந்தால் இதைவிட இன்னும் 2-3 மடங்கு ஆக்கங்களை அவர் கொடுத்திருப்பார். அதுதான் இந்த உலகத்தின் கொடுமை என்று பொற்கோ அவர்கள் நேரிலும் என்னிடத்திலே சொன்னார்கள். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அவர் வழியிலே நான் மிக நீண்ட தொலைவு ஆய்வை எடுத்து கொண்டு போகிறேன். அவர் காட்டி அந்த வெளிச்சம் வந்து உண்மை உண்மை என்பதை இன்றைக்கு ஸ்டீஃபன் கில்லியார் லெவிட் என்கின்ற அண்மையில் மறைந்த அமெரிக்காவின் பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்து பேரறிஞர் தேவனேன் அண்ட் ஹிஸ் ரிசர்ச் என்று அவர் யூரோப்பியன் ஜேர்னலிலே ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அந்த 60-50 பக்க கட்டுரை, அது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரையிலே பாவாணர் சொல்கின்றது உண்மை என்று ஸ்டீஃபன் கில்லியார் லெவிட் அவர்கள் பாவாணருடைய நூல்கள் அவருடைய இதையெல்லாம் எடுத்து மதிப்பீடு செய்து அவர் ஏற்றுக்கொண்டு பாராட்டினார். அவர் இயற்கை எழுதியது இப்பொழுது தான், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்டீஃபன் கில்லியார் லெவிட் அவர்கள் நாஸ்டாட்டிக் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா என்று, தென்னிந்தியாவில்தான் மாந்தன் பேசிய மூல மொழி தோன்றியது, இன்றைக்கு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகிற 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் அனைத்தும் ஒரு மூல மொழியிலிருந்து தான் தோன்றியது. அந்த மூல மொழி எது? எங்கே இருக்கிறது அந்த மூல மொழி? இப்பொழுதும் இருக்கிறதா? அந்த மூல மொழி தோன்றிய இடம் எது என்று இன்றைக்கு ஆய்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுக்குத்தான் நாஸ்டாட்டிக் தியரி என்று பொருள், நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸ் என்பது பொருள். அந்த நாஸ்டாட்டிக் என்கின்ற மூல மொழி தென்னிந்தியாவில் தோன்றியது. நாஸ்டாட்டிக் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா என்கின்ற அந்த கட்டுரை ஒரு 50-60 பக்க கட்டுரை எழுதி அவர் மதட்டங் என்கின்ற ஆங்கில இதழுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த கட்டுரை அவர்கள் வெளியிடுவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த கட்டுரை வரவில்லை. ஆனால் கட்டுரையின் படியை எனக்கு லெவிட் அவர்கள் அனுப்பினார். என்ன சிறப்பென்றால், அந்த கட்டுரையிலே என்னை 2வது ஆசிரியராகவும், இங்கே ராமநாதன் என்கின்றவர் தமிழர் வரலாற்றை, தொல்லியல் வரலாற்றை நன்கு அறிந்து எழுதியவர், ஏறுமுகக் கொள்கை என்பது இதுதான் ஒரு அடிப்படை. அதாவது தமிழர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று தான் இன்று வரை வரலாறு எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் அது இறங்குமுகக் கொள்கை, அதாவது டிசண்டன்ட் தியரி என்று சொல்வார்கள், வெளியில இருந்து வந்தவர்கள் தமிழர்கள். கால்டுவெல்லும் அந்த கருத்தினராகத்தான் இருந்தார். ஆரியர்கள் நடு ஆசியாவிலிருந்து வந்தார்கள். அதே பகுதியில் இன்னும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து முன்பே வந்தவர்கள் தமிழர்கள் என்பதுதான் கால்டுவெல் அவர்கள் கருத்து கூட. ஆனால் பாவாணர் அவர்கள் என்ன கருதினார் என்றால், கால்டுவெல் என்றாலும் கால்டுவெல் கருத்தை இதையெல்லாம் அவர் மறுத்து, தமிழ் ஆய்விற்கென்றே இறைவனால் அழைக்கப்பட்டவர் கால்டுவெல் என்று கால்டுவெல்லை போற்றியவர் பாவாணர். தமிழ் ஆய்விற்கென்றே இறைவனால் அழைக்கப்பட்டவர்,
அப்படிப்பட்ட பெருமைக்குரியவராக இருந்தாலும் அடிப்படையில் இவையெல்லாம் தவறானது என்று பல செய்திகளையும் தன்னுடைய நூல்களிலே கால்டுவெல்லை பற்றி எழுதியிருக்கிறார். அதாவது தெற்கே தோன்றியது மூலம், அந்த மூலத்தமிழ் இந்தியா முழுக்க இருந்து இந்தியாவை தாண்டி வடமேற்காக சென்று நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கியது, ஐரோப்பிய நாகரிகத்தை உருவாக்கியது என்பதுதான் பாவாணர் கருத்து. அவர் காலத்தில் இந்த தொல்லியல் துறை, அகழ்வாய்வு துறை, கடலியல் துறை, இப்படி இன்னும் பல பல துறைகள், மாந்த மரபணு ஆய்வு, மாந்த இன பரவல் போன்றிய பல துறைகள் பெரிதாக வளரவில்லை பாவாணர் காலத்தில். ஆனால் இன்றைக்கு எல்லா துறைகளும் வளர்ந்து மரபணு வழி ஆய்வு மூலமாகவும் தென்னகத்திலே வாழ்கின்ற தமிழனும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் ஒரு மூல இனத்திற்கு உரியவர்கள் என்கின்ற மரபணு ஆய்வை கூட இன்றைக்கு நிறுவியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற பழங்குடி மக்கள் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே குடியேறிவிட்டார்கள் என்று அந்த பழங்குடி மக்களை ஆய்வு செய்கின்ற டிக்சன் போன்ற அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது காலின் மாசிகா போன்ற அறிஞர்கள் எல்லாம் அதை எழுதியிருக்கிறார்கள். என்ன என்றால், 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மொழியிலே தமிழ் இருக்கிறது, பிறை என்றால் மூன் என்று இருக்கிறது, குருதி என்றால் பிளட் என்று இருக்கிறது, கட்டை என்றால் ஸ்டிக் இருக்கிறது, முட்டி என்றால் ஜாயிண்ட் என்று இருக்கிறது, தூம்பு என்றால் வாட்டர் ட்ராக் என்று இருக்கிறது. இப்படி பல தமிழ்ச்சொற்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் அவர்கள் இந்த தென்னகத்தில், கடல் கொண்ட தென்னாட்டில் மிக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், அந்த 40-50,000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு வாழ்ந்த ஒரு பெரும் இனமாக இருந்தவர்கள், பேரினமாக இருந்தவர்கள் இந்த தமிழர்கள். அதாவது 300 அடி கடல் கீழே 10,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் 300 அடி கீழே இருந்தது, நிலப்பரப்பு அகன்றதாக இருந்தது. 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மதிமாந்தன் ஹோமோசவியன் தென்னகத்திற்கு 60,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டான். அவன் அப்பொழுது மொழியை உருவாக்கவில்லை. 60,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மொழி தோன்றியது என்று சயின்ஸ் இதழிலே, அமெரிக்க இதழிலே எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் மூல மொழி தோன்றியது இங்கே தென்னகத்தில்தான். எனவே இன்றைக்கு மூல ஹோமோசஃபியன் தோன்றி வளர்ந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புறப்பட்டது என்பது வரலாற்றிலே மெய்ப்பிக்கப்பட்டாலும் மொழி தோன்றியது தென்னகத்தில்தான். இந்த தென்னகத்திற்கு அவர்கள் 60-70,000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டார்கள். இந்தியா முழுக்க அந்த மொழி இருந்தது, அது வடமேற்காக சென்று ஆரியமாக தெரிந்தது. 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்களிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நடு ஆசியிலிருந்து திரும்பி வந்தார்கள். அவர்கள்தான் ஆரியர்கள், அவர்கள் மொழிதான் வேத மொழி, அது ஒரு அரை செயற்கை கலவை மொழி. அது வந்த காலத்தில் சிறு எண்ணிக்கையில் வந்தவர்கள் வயிற்றுப்பாட்டிற்காக பிரிந்து இந்தியா முழுக்க போன பொழுது அந்த மொழியையும் அவர்கள், கோகிஸ்தான் என்கின்ற அந்த மொழியையும் இழந்து விட்டார்கள். அதன் பிறகு வடநாட்டில் இருந்த பாலி பிராகிருதம் போன்ற வடதிராவிட மொழிகளையும், தாங்கள் வைத்து கொண்டு வந்திருந்த கோகிஸ்தான் மொழியையும், இந்தியா முழுக்க இருந்திருந்த தமிழின் கூறுகளையும் வைத்து ஒரு அரை செயற்கை கலவை மொழியாக, தங்களுக்குள் கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு செயற்கை மொழியாக அவர்கள் உருவாக்கி கொண்ட மொழிதான் சமஸ்கிருதம். இல்லாமல் அது மக்கள் மொழியாக என்றும் இருந்ததில்லை. சமஸ்கிருதம் இறந்து விட்டது என்பது பொய். ஏனென்றால் வாழ்ந்ததற்குத்தான் சா உண்டது என்றும் தோன்றி இருந்து வளர்ந்த மொழி இல்லை. அது இந்தியாவின் மூலமொழி என்றும், இந்திய மொழிகளுக்கு மூலம் என்றும், தமிழை விட பழையது என்பதும், இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் அது மூலம் என்று சொல்வதுமெல்லாம் பித்தலாட்டம், ஏமாற்று. மேலை மொழி நூலறிஞர்கள் மெத்த படித்த மேதைகளாயினும் அவர்கள் தங்கள் மொழிக்கான மூலத்தை சமஸ்கிருதத்தில் தேடி அந்த ஆரிய வெம்மணல் பாலை பரப்பில் அலைந்து திரிந்து குன்றுமுட்டிய குருவி போல் இடர்பட்டு நிற்கின்றார்கள். தங்கள் மொழிக்கான திறவுகோள் தமிழில்தான் இருக்கிறது என்பதை பாவாணர் தன் வாழ்நாளிலே கண்டு எழுதி குவித்தார். ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், நடுவணரசில் உள்ளவர்கள், நடுவணரசுக்கு வால் பிடித்து கால் பிடித்து தாள் பிடித்து கிடக்கின்ற இந்த தமிழின் பெயரால் ஆட்சியை, அதிகாரத்தை பெற்ற கூட்டங்கள் எல்லாம் இந்த தமிழிய எழுச்சியை, தமிழ் ஆய்வை தள்ளி கீழே தள்ளினாலும் பாவாணர் சொன்னதைப் போல் உண்மையும் எண்ணையும் இறுதியில் வெளிப்பட்டே தீரும் என்பது போல் மேல்நாட்டு அறிஞர்களும் தமிழ் த மதர் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய கருத்தினராக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே பாவாணர் தன்னந்தனியராக இருந்து உழைத்த உழைப்பு, அவர் வறுமையிலும் அந்த தமிழ் ஒளியை கண்டு தமிழின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக எழுதி எழுத்து மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. உலக அறிஞர்களும் அவரை இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பாவாணர் வழியிலே இயங்குகின்ற
என் போன்றவர்களும் அந்த கருத்துக்களை எடுத்து இன்றைக்கு சொல்லுகிறார்கள். எனவே எதிர்கால ஒரு பேருலகம், தமிழ் உலகம் தன்மான உலகமாக, தன்னரசு செலுத்துகின்ற உலகமாக வருவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் பாவாணருடைய ஆய்வு அந்த போராட்டத்திற்கு, அந்த ஆய்வுக்கு மேலும் உரம் சேர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு பெருமகனுடைய பிறந்த நாளை, 120வது பிறந்த நாளை நாம் தமிழ் மக்கள் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், அவருடைய பெருமையை சொல்ல வேண்டும். இதனால் தமிழும் தமிழினமும் மறுமலர்ச்சி பெற வேண்டும். அடிமை தலை ஒடித்து அது தன்னரசு நிறுவ வேண்டும். உலகத்தை அது யாதும் ஒரு யாவரும் கேளிர் என்ற அந்த உயர்ந்த குறிக்கோளோடு உலகத்தைக்கு அது முதன்மையான இனமாக இருந்து எல்லாவற்றையும் தழுவிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது என்ற வகையிலே பாவாணர் கருத்து உலகத்திற்கும் தேவைதான். உலகத்தை ஒரு குடும்பமாக ஆக்க வேண்டும் என்றால் தமிழை முதன்மையாக்கி வழிமொழிகளாக மற்ற மொழிகளையும், வழி இனங்களாக மற்ற இனங்களையும் காட்டுகின்ற ஒரு வரலாறு தான் உலக வரலாறு. அதுதான் உண்மையான வரலாறு. அங்கேதான் தமிழ் வரலாற்றை கொண்டு நிறுத்த வேண்டும், முடிமணியாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையிலெல்லாம் எதிர்காலம் செல்ல இருக்கிறது. கட்டாயமாக அந்த தடத்திலே செல்கிறது. அது அனைத்திற்குமான ஒரு பேரறிஞன், பெருஞாயிறு பாவாணர்தான் என்பதை என்னுடைய இந்த முதற் பொழிவிலே சொல்லி, அவருடைய ஆய்வின் செழுமையை பற்றி நான் என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த 50 ஆண்டாக நான் இந்த மொழியாராய்ச்சி செய்து வந்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரு உண்மைகளை கண்டேன். அவை என்னவென்றால், ஒன்று, தமிழ் உலகத்தில் முதன்மலாக தோன்றிய மொழி. அது எப்படி எங்கே என்றால், தெற்கே மொழி போன ஒரு கண்டத்தில், தெற்கே கன்னியாகுமரி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது இருக்கிற நிலத்தினுடைய தென்கோடி முனை இந்த கன்னியாகுமரி. அதனால அந்த பக்கத்தில் உள்ள வட்ட மாவட்டத்திற்கு குமரி மாவட்டம் என்று பேரிட்டிருந்தார்கள். அதற்கு தெற்கே இருப்பது இப்போ இந்து மகா சமுத்திரம் என்கிற ஒரு பெரிய வாரி, ஒரு பெருங்கடல். அந்த கடலில் ஒரு காலத்தில், அதாவது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. இந்து மகா சமுத்திரம் என்று, இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருங்கடல் வாரி முழுதும் ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது. அந்த நிலத்தினுடைய தென்கோடியில் தான் அந்த தமிழ் தோன்றினது, நம்முடைய முன்னோர்களும் தோன்றினார்கள். அங்கே இருந்து அவர்கள் பல காரணங்களினால பல திசையும் பரவி சென்றார்கள். அதில் தமிழ் தோன்றி வளர்ச்சி அடைந்த பிற்பாடு அவர்கள் வடக்கு நோக்கித்தான் சென்றார்கள். அதாவது பனிமலை, இமயமலை என்று சொல்லுகிற மலை திசை நோக்கி அவர்கள் அந்த திராவிடர்கள் இந்த வடக்கே போனா, இந்த 1000 ஆண்டு ஒரு 1000 கல் தொலைவு சென்றாலே மொழியானது வேறுபடுகிறது. அதன் பிறகு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன வேறு மொழி வேறுபடுவதற்கு. அதனால தமிழ் வந்து நாளடைவில் திராவிடம் என்கிற மொழியாக, இனமாக தெரிந்தது. அந்த மொழியினாலே, மொழி திருவினாலே இதை பேசுகிற மக்களும் திராவிடர் எனப்படுகிறார்கள். உலக மேடையிலேயே இப்பொழுது தமிழ் திராவிடத்திற்கு தாய், அதாவது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் முதலிய மொழிகளுக்கு தாய், இந்த சமஸ்கிருதம் இதற்கு மூலம் என்பதை நாம் இப்போ நாட்ட முடியும். நான் நெடுகப்போது பேச சொல்லிக்கொண்டு எழுதிக்கொண்டுதான் வருகிறேன். இப்பொழுது இதெல்லாம் அந்த எதிர்காலத்தில் தமிழகம் முன்னேறுவதற்கு தமிழ் விடுதலை அடைய வேண்டும் சமஸ்கிருதத்தில் இருந்து. சமஸ்கிருதத்தில் 2/5 தமிழ், 2/5. ஒரு பகுதி மேனாட்டு ஆரிய மொழி, ஒரு பகுதி வடநாட்டு திராவிட பிராகிருதம் என்கிற மொழி, ஒரு பங்கு புதிதாக ஆக்கிக் கொண்டது. 2/5 தமிழ். மேனாட்டார் வந்தவர் படம் ஆங்கில கல்வி வாயிலாக உண்மையெல்லாம் வெளிப்படுத்தின பாடு சில ஓரளவு ஒத்துக்கொள்கிறார்கள். சில சொற்கள் தமிழ் சொற்கள் தான் வடமொழியிலே என்று. ஆனால் சில மட்டுமல்ல, அடிப்படை சொற்களே சமஸ்கிருதத்தில் தமிழ் தான். அதில் 2/5 எப்படி இருக்கும்? அதனாலதான் இந்த மொழியாராய்ச்சியில் நான் ஈடுபட்டது. நமக்கு இப்போது வரலாறு, நமக்கு துணை வரலாற்று முறை. இந்த மொழி அடிப்படையில் நாம் வரலாற்று துணை கொண்டால் நாம் உரிமை பெற முடியும். இந்த மொழியினால தான் நாம் இப்போது முன்னேற முடியும். வேற ஒரு வழியும் இல்லை.